நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கனவுகள் பலவிதம், அது ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று சொல்லலாம். நம் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் நமக்கு கனவுகளாகவும் தோன்றுகிறது என்று ஒரு சாரர் கூறினாலும், மற்றொரு சாரர் கனவு என்பது பூர்வ ஜென்ம விட்டக்குறை தொட்டக்குறை என்று சொல்வதும் உண்டு. எது எப்படியோ, ஆனால் நம் மனதில் நிற்கும் ஒரு சில கனவுகளுக்கு ஒரு சில பலன்கள் சுவாரஸ்யமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சில வித்தியாசமான கனவுகளும் அதற்குரிய பலன்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. திடீரென உங்கள் வயதை தாண்டி வயதான கிழவனோ அல்லது கிழவி போல உங்களை நீங்களே கனவில் காண நேர்ந்தால் எதிர்பாராத விபத்து ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த விபத்து மூலம் உங்கள் உயிர் தப்பியும் பிழைக்கும். அதாவது உங்களுக்கு வரவிருக்கும் கண்டத்தை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போக செய்யுமா. இதனை உணர்த்தி நீண்ட ஆயுள் தருவதற்காக தான் வயதான தோற்றம் உங்களுக்கு கனவில் வரும். திடீரென உங்கள் வீடு பற்றுக்கொண்டு எரிவது போல் கனவில் கண்டால் உடனே நீங்கள் பதட்டம் உள்ள தேவையே இல்லை. ஏற்கனவே பாதையில் நின்ற வீட்டு பணிகள் நடக்கும் அல்லது புதிய வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதாவது வீடு செப்பினப்படும் அல்லது புனரமைக்கப்படும் இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தோங்குகிறீர்கள் என்பதை தான் இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது. வெள்ளி நிற பாம்பு, வெள்ளி நிற காக்கை என்று வித்தியாசமான விலங்குகள், பறவைகள் வெள்ளை நேரத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கனவில் வந்தால் ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம். 30 நாட்களுக்குள் செல்வம் பொழியும் என்றும் சொல்லலாம். அந்த காலத்து அரசர்கள், தேவர்கள் ஆகியோருடன் நீங்கள் அமர்ந்து பேசுவது போல கனவில் கண்டால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் செல்லப் போகிறீர்கள் என்றே அர்த்தம். அதாவது உயர்ந்த நிலை அடைவதற்கு உரிய அற்புதமான கனவு என்றே சொல்லலாம். சந்திரன் சூரியனையோ அல்லது சூரியன் சந்திரனையோ பிடித்து விடுவதாக கனவில் கண்டால் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது என்று அர்த்தம். இந்த மாதிரியான கனவு கண்டால் அதிர்ஷ்ட தேவதை உங்களை பிடித்துக் கொள்வார்கள். அதே போல் அதிர்ஷ்டம் வருவதற்கு பழங்கள், காய்த்து தொங்கும் மரங்கள், மலைப்பிரதேசம், பாக்கு மரம், ஆற்று நீர் போன்றவை கனவில் வந்தாலும் உங்களுக்கு யோகம் தேடி வரும். மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, உடல் உருவ கொள்வது போன்றவை கனவில் வந்தால் விரைவில் உங்களுக்கு பண ரீதியான நஷ்டம் வரப்போகிறது என்றே அர்த்தம். பணம் காணாமல் போவதோ அல்லது உங்களை யாராவது ஏமாற்றி விடுவதோ, போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் போவதும், பணத்தை இழப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நடக்குமா. கொடிய வகை மிருகம் ஒன்றுடன் நீங்கள் சண்டை போடுவது போல கனவில் கண்டால் கூடிய சீக்கிரம் நீங்கள் சண்டை போட்ட நபருடன் நட்புறவாட யோகம் உங்களுக்கு தேடி வரும். அதாவது பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். எதிர்பாராத வகையில் பகைவர்களால் நண்பராகக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த கனவு மூலம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.